இப்ப நம்மட்ட 1000 உப்பு இருக்கு அண்ட் 5000 லிட்டர் பியூர் வாட்டர் இருக்கு. இத வச்சு நம்ம இன்னைக்கு மூணு கால தண்ணி ரெடி பண்ண போறோம். அதாவது அன்சிங்கபிள் வாட்டர் ரெடி பண்ணி அதுக்குள்ள மதக்க போறோம். மதந்துடலாமா? உருளைக்கிழங்கு அதுக்கடுத்து இன்னொரு உருளைக்கிழங்கு போடுப்பா. அப்போ உருளைக்கிழங்கு பத்துக்கு போடும்பா. முங்கிருச்சா? மேல வரல உள்ள இருக்க ஏழு அப்படியே பண்றோம். இப்ப 5 லிட்டர் குண்டு பையனை உள்ள போறோம். ஆமா, தண்ணி இன்னும் ஃபுல்லா இல்லையா? ஃபுல் பண்ணு. மனுஷங்க நம்ம படுத்து பார்த்தா முங்குறமா இல்ல மதக்கிறமா பாப்பமா? நவீன் குமார் படுக்க போறாரு. மல்லாக்கா படுக்கணும். மல்லாக்கா நீ மல்லாக்கா படு. மல்லாக்கா படு. ஏன் பியூர் வாட்டர் நம்மளால வந்து மிதக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாப்ஜிலால மிதக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆமா, அந்த டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றது உப்பு கலக்க போறோம். 1000 கிலோ உப்பு கலக்க போறோம். 1000 கிலோ உப்பு கலந்தோம் அப்படின்னா இதோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். நம்ம அழகா மயந்துருவோம். ஆமா, இது ரியல் பிளேஸ் ஆகவே ஒரு பிளேஸ் இருக்காது. என்ன பிளேஸ்? டெட் சி. அங்க போனீங்கன்னா நீங்க ரியலாவே மயந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். சாப்பிடலாம், குடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா, நியூஸ் பேப்பரே படிக்கலாம். நடந்துகிட்டேன்னா இப்ப அதை கிரியேட் பண்ணிடுவோமா? போயிடலாம். எஸ், இப்ப நம்ம 1000 கிலோ உப்பு தண்ணியில கரைச்சிடலாமா? கரைச்சிடலாம். வாங்க போலாம். கடல் தண்ணியை விட பயங்கரமான தண்ணியை ரெடி பண்ணிட்டான். கடல் நீரை விட பயங்கரமான உப்பு. சரி, இப்பே தண்ணி கலர் பார்த்தனா கோலப்படி கலக்கின மாதிரி வெள்ள வெள்ளையர் ஆயிடுச்சு. ஆமா, கலர்லெஸ் வாட்டர் பியூர் ஒயிட் வாட்டரா மாத்திட்டோம்னா பண்ணிட்டு இருக்கீங்க? உடைச்சு போடுறோம். உப்பு பயிர் எடுத்து போறீங்க? உப்பு பயிர் தூக்கிட்டு தான போறீங்க? உடைச்சு போடுறீங்க? உடைக்க தான் தூக்கிட்டு போறீங்களா? இப்ப இதுல வந்து ஒரு 1000 கிலோ எலும்பு சம்பளத்தை புரிஞ்சுட்டா லெமன் ஜூஸ் ரெடி ஆயிரும். அவ்வளவுதான் உணர்ந்து வச்சு. அப்ப அதை குடிச்ச உப்பு வாயில் இன்னும் உப்பு நிக்குதுங்க. அந்த அளவுக்கு உப்பா இருக்குங்க. இப்ப இப்ப குடிச்சு பாரு. இப்ப குடி எப்படி இருக்கு? உப்பு வேற இருக்கு. நம்ம கண்டிப்பா மறந்துருவோம். பறக்க போறோம். அதேதான், இவ்வளவு உப்பு, இவ்வளவு உப்பு இருக்கு. அத்தாடி இவ்வளவு உப்பு இருக்கு. ரெண்டு ஸ்கூல் பசங்க வந்து வேற வழியில நீங்க எக்ஸாம் நாங்க போயானு சொல்றாங்க. வழி அனுப்பி வச்சிருவோம்னா பார்த்து நல்லா எழுதிடுவாங்க.
இப்போ ஆயிரம் உப்பை கலந்து டெட்பூல ரெடி பண்ணிட்டோம். ஆமா இதோட டென்சிட்டி பயங்கர ஹையா இருக்கு. இதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி போட்ட பொருளை போட்டு பாத்துருவோமா? போட்டு பாத்துறலாம். வாங்க 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 வாங்க. ஃபர்ஸ்ட் எலுமிச்சை மலை தான் போடுறோம். ஆமா மஞ்சள் ஆரம்பிச்ச மங்களகரம். ஆமா போட்டுருவோமா? டீ போடுங்க. 1 2 3 உள்ள போயிச்சா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிகாலன் மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாக்கணும்னா மேடு பர்சனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. ஆமா இப்ப ஒரு லிட்டர் தண்ணி தூக்கி போட போறோம். வெறித்தனா வெறித்தனா. இது வாட்டரோட மேல் போர்ஷன்ல இருந்துச்சுன்னா நல்லா பாத்துக்கோங்க. இதுல ஏர்லைன் கிடையாது. ஆமா சுத்தமா வந்து நாங்க காத்து இதுக்கு மாதிரி வைக்கலன்னா ஃபுல்லா நிரப்பிடும். தண்ணியா ஃபுல்லா நிரப்பிடும். ஆல்ரெடி இருந்த மாதிரிதான். போனோட ஒண்ணும் முகச்சுல ஆனங்கோட மறந்துருச்சு. ஓகே 1 லிட்டர் வாடகை மறந்துருச்சு. இப்ப 5 லிட்டர் வாடகை போட்டு பாத்துருவோமா? போட்டு பாத்துருவோமா? ஒரே ஆரவாரமா இருக்கு நம்ம எக்ஸைட்மெண்ட்டோட அதோட எக்ஸைட்மெண்ட் அதே தான் அப்புறம்
சூப்பரா இருக்கு. அதுவும் தண்ணியில அப்பலாம் படுத்துட்டு இருக்க முடியாதுனா படுங்க மாயாபுரம் மாயாபுரம் மேந்துட்டாரு. சோ இப்ப வெயிட் அதிகமாக போறோம், அதிகம் இல்ல ரொம்ப ரொம்ப அதிகமாக போறோம். வேற லெவல்ல இப்ப பாத்தீங்கன்னா 200 கிலோ வெயிட் இருக்க தியாகவும் மிதக்க வைக்க போறோம். ஆமா 200 கிலோவா 1000 கிலோவா 158. அது வெயிட் மிஷின்ல வச்சா வெயிட் மிஷின் பகஞ்சு போயிருது, அதனால கால்குலேட் பண்ணுங்க. இறங்கி பாத்துலாமா? எஸ் ரெடியா? ரெடி. சேஃபா விடுங்க, விடுங்க விடுங்க. என்னடா யாகு, நீ மெதப்பேனு பார்த்தா இப்படி விழுந்துட்டியடா? சும்மையும் பூல் நினைச்சிட்ட மட்டும் குதிச்சிட்டா போல. ரெண்டுடா தியாகு, ஆயிரம் கிலோ எஃபெக்ட் கும்பிட போடுங்க. என்ன காலம் காணா என்ன பண்ணிருக்க? அதிகமா இருக்கு அப்பா மிதக்க போறாங்க. சும்மாவே மிதப்பாரு. அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான்ப்பா, சூப்பர்ப்பா. கைத்துக்குங்கப்பா, கைத்துக்குவா. அவ்வளவுதான்ப்பா, அப்பாவும் மேல மிதக்குறாரு. அதேதான், தண்ணிக்குள்ளதான் ஒண்ணும் இல்ல, அவரால் ரொட்டேட் ஆக முடியாது.
ஸோ நம்ம டெட்பூல் வந்து பயங்கர சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கணும் மேட் பஸ்டர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விக்கி ப்ரோ மதக்க போறாரு மதக்க போறாரு ஆயிரம் கிலோ உப்போட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மேல தள்ளிடுது, அழகா மிதக்க வச்சிருது. ஆமா, இந்த டென்சிட்டியில பாத்தீங்கன்னா யாரும் மிதந்துடலாம் போல. நீங்களும் வந்தீங்கன்னா மிதக்கலாம். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க.